ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம டீ கடை கீரை போண்டா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். கீரை போண்டாவை நம்ம எப்பவுமே கடலை மாவு வச்சு தான் செய்வோம். கடலை மாவு இல்லாமல் ரொம்பவுமே மொறுமொறுன்னு கீரை போண்டாவை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தா போதும், இந்த போண்டாவை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முளைக்கீரை 1 கப், முளைக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புளிச்ச கெட்டி தயிர் 100 ml, 150 g ரவை, துருவிய கேரட் 1/2 கப், நறுக்கிய பெரிய வெங்காயம் 1/2 கப். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல 150 g ரவையையும் 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதில் அரிசி மாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட புளிச்ச கெட்டி தயிர் 100 ml சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த போண்டாவுக்கு புளிச்ச தயிர் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவையோட புளிச்ச தயிர் சேர்க்கும்போது அதில் தண்ணி சேர்க்காமல் கசரி வச்சுக்கோங்க. இதை நல்லா பெசரி வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதில் பிரியா நறுக்கின வெங்காயம் 1, துருவிய கேரட் 1/2 கப்பு, பச்சை மிளகாய் இஞ்சி விழுது 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கீரையிலையும் தயிர்லேயும் இருக்கிற ஈரப்பதமே போதும். பெசரும்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா போண்டா தட்டை தட்டையாக போயிடும். இந்த அளவு இருக்கிற மாதிரி மாவை பெசரி வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா போண்டா எண்ணெய் குடிச்சிடும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதும் சின்ன சின்ன போண்டாவா உருட்டி எண்ணெயில போட்டுக்கோங்க. போண்டாவை எண்ணெயில சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு பொன்னிறமா வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. சட்னி டொமேட்டோ சாஸோட சூடா இந்த போண்டாவை சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வித்தியாசமான கீரை போண்டாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.